ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள்தோழிதீபா. நான் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பர்வான ரிக்வஸ்டட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச வீடியோ. ஏற்கனவே எனக்கு நான் பார்ட் 1 போட்டிருந்தேன், ஸோ அதோட பார்ட் 2. அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு, அக்கா உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, ஏதாவது கொலாபரேஷன் இல்லை ப்ரொமோஷன் இந்த ஆடு எதாவது உங்கள்கிட்ட கேட்கணும்னா கூட எதில் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் எப்போவுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்துட்டு என்னோட மெயில் ஐடி கொடுத்துருப்பேன், deepamommy24@gmail.com. உங்களுக்கு யாருக்காவது தேவைன்னா நீங்கள் அதை காண்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேலமில் இருக்கிற போத்தீஸ் தான். நம்ம அதில் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். சேலம் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் நம்மளுக்கு நிறைய ஹோம் டெக்கர்ஸ், அப்புறம் வந்துட்டு டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது, அப்புறம் கிச்சன் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் பியூட்டி ப்ராடக்ட்ஸ், இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கேட்ட விஷயங்கள் எல்லாமே தானே போட்டுட்ருக்கேன். ஒன்றுன்னா நிறைய பேர் இதெல்லாம் கேட்டிருந்தீங்க, அதுதான் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். நிறைய ஏற்கனவே இந்த வீடியோவில் நான் வந்துட்டு உங்களுக்கு கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் காட்டியிருந்தேன். அதோட டிஸ்கிரிப்ஷனில் அதோட வீடியோ லிங்க் கொடுக்குறேன், ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன், ப்ளேலிஸ்ட்லேயும் விலாக் அப்படிங்கிறதுலையும் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான, புதுசாக வீடு கட்டுறீங்க இல்லை வந்துட்டு நீங்கள் வந்து எதுக்காக கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வீடியோ வந்து ரொம்ப அழகாக படுத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அழகான ஒரு குட்டி மியா குட்டி மாதிரி இருக்குது. இது பார்க்கறதுக்கு வந்துட்டு எனக்கு அப்படி தான் தெரியும், பார்க்க இது என்ன குட்டின்னு தெரியல, பார்க்க கரடி மாதிரியும் இருக்குது. ஸோ என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்போ நீங்கள் புதுசாக வீடு கட்டுறீங்க, இல்லை நீங்கள் வந்து புதுசாக அதை டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை வந்து யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே போட்டிருந்த அந்த வீடியோவோட லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது இன்னுமே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நிறைய விஷயங்கள் எல்லாம் இருந்தது. இதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஹாட் பேக்ஸில் இருந்து, அதுக்கப்புறம் வந்து ஹேர் ட்ரையர், ஹேர் ஸ்ட்ரைட்னர், அதெல்லாமே இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற இது எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு போடுறேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அழகான ஒரு குட்டி குட்டி புத்தாஸ் அழகாக இருந்தது. இந்த மேலே கூட வச்சுருக்க பொம்மை மாதிரி இருக்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது, குட்டியோண்டு புத்தா. ஆக்சுவலாக சாரி, நான் அந்த புத்தாவை பார்த்து ரசித்தனால கேமராவில் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு, கேமரா பார்க்க முடியாமல் போயிடுச்சு. நான் அந்த அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால் அதை நான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு புத்தாஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். அது பார்க்கும் போதே ஒரு ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும் புத்தாஸ்லாம். ஸோ எனக்கு எப்போவுமே அந்த புத்தாஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் எப்போ நான் வீடியோஸ் இந்த மாதிரி எடுக்கிறேன் அப்படின்னாலும் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு புத்தாஸ் எடுத்துடுவேன். அந்த மாதிரி எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதே மாதிரி சாய்பாபா பாருங்கள், ஃபுல் அதில் நிறைய கலர்ஸில் இருந்தது. நான் போன வீடியோஸ்லையுமே நிறைய உங்களுக்கு காட்டியிருந்தேன். இந்த மாதிரி நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருந்தது, ரொம்ப வித்தியாசமாக, ரொம்ப யூனிக் கலெக்ஷன்ஸ் இருந்தது, டாய்ஸ் இருந்தது. இந்த மாதிரி நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருந்தது, ரொம்ப அழகாக க்யூட்டாக இந்த மாதிரி இந்த ஸ்கூட்டர் மாதிரி இருக்கிறதெல்லாம் நல்லா இருந்தது. அப்புறம் யானை, அப்புறம் மாடு அந்த மாதிரிலாம். அப்புறம் வந்து இம்போர்ட்டட் ஹாட் லஞ்ச் பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 30% டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற லஞ்ச் பாக்ஸ்க்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து 30% டிஸ்கவுண்ட் போட்டிருந்தாங்க. ஸோ நான் அதெல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த செக்ஷன் வந்து நான் போன பார்ட்டில் வந்து கவர் பண்ணியிருந்தேன், இருந்தாலும் ஃபுல்லாக பண்ணல. ஸோ அதனால் இது கொஞ்சம் காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். நிறைய பேர் ரொம்ப நல்ல அழகான டெக்கரேட் பண்ணணும், ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்லாம் நினைப்போம். ரொம்ப சில விஷயங்கள் நம்மளுக்கு வந்து அழகுபடுத்துறதோட நமக்கு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கணும், ஒரு மாதிரி அதை பார்க்கும்போது சந்தோஷம் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வீட்டில் வச்சா, எந்த இடத்துல வச்சா இது நல்லாயிருக்கும், நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு வந்து நீங்கள் யோசித்து இந்த மாதிரி பிளான் பண்ணும்போது வைக்கும் போது ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நைட் லேம்ப்ஸ் ஃபுல்லாக பாருங்கள், எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே இருக்கிறது எல்லாமே லைட்ஸ் தான், நைட் லேம்ப்ஸ் தான். ரொம்ப க்யூட்டாக இருக்குது நிறைய விஷயங்கள். அப்புறம் இதெல்லாம் வந்துட்டு இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது. இந்த மாதிரி வந்து அந்த பழைய காலத்தில் இந்த ஆட்டோ ரிக்ஷா, அப்புறம் இந்த மாதிரி அந்த இது சுற்றுவாங்க, அதெல்லாம் பார்த்திங்கன்னா 760, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் இருந்தது. நான் சொன்ன மாதிரி இந்த ஹாட் பேக்லாம் பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸு அதெல்லாம் பார்த்திங்கன்னா 30% டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துருக்காங்க, சம்மர் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பூனைக்குட்டி ரொம்ப அழகாக இருந்துச்சு, பூனைக்குட்டியா இல்லை இது என்ன குட்டின்னு தெரியல, அழகாக இருந்தது. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குறது கொஞ்சம் அந்த கரடி மாதிரி இருந்தது,
இதுவுமே ரொம்ப அழகான ஒரு இது தான். 50 ருபி இது வந்து இந்த காரில் வைப்பாங்க, முன்னாடி இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அது நம்ம கார் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அழகாக இது வந்து தலையை அதை ஆட்டுறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாட்டு வண்டி மாதிரி, இது வந்துட்டு இப்போ ரொம்பவே ட்ரெண்டாக போயிட்டுருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி மெட்டல் மாதிரி இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் 3,250 3,250 ரொம்ப அழகாகவும் இருக்குது, ரொம்ப பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. இது ஒன்று மட்டும் சொல்லுது வந்து நம்ம டிவி யூனிட் கிட்ட அந்த மாதிரிலாம் வச்சோம்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நமக்கு கிளாஸஸ் அப்புறம் ஜக்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த கிளாஸ் கூட, 80 ருபீஸ் இது. நான் சேலம் டிமார்ட்டும் போட்டிருக்கேன், திருச்சி டிமார்ட்டும் போட்டிருக்கேன். அதில் இந்த மாதிரி கண்ணாடி கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் நிறைய இருக்கும். ஸோ நான் அதையுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லை ஆனால் பிளேலிஸ்ட்டில் கூட விலாக் அப்படிங்கிற இதில் வந்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும், நிறைய இருக்கும். இது ரொம்ப க்யூட்டாக இருந்தது, 85 செம்ம குட்டியாக இருந்தது, அழகாக இருந்தது. இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டியாக இருந்தது பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி தான் இருக்குது, அழகாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய எனக்கு இந்த மாதிரி இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். யூஸ் பண்ணுறதுன்றது அடுத்த விஷயம், ஆனால் இந்த மாதிரி இருக்க விஷயங்கள்லாம் வாங்கும்போது ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும். வாங்கி இது பண்ணுறோம் அப்படின்னு கண்டிப்பாக யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டோம், யூஸ் பண்ணுவோம். ஒரு எனக்காவது ஒரு நாள் வரும்போது வேறு வெளியே இருந்து வரும்போது அப்படிலாம் வரும்போது கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் ரொம்பவும் அதிகமாக வாங்க மாட்டேன், எனக்கு பிடிச்சது அப்படின்னா அது ஒன்றே ஒன்றாவது வாங்கிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஏதாவது ரொம்ப கம்மியாக இருக்கிறத பார்த்து ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்து வாங்கி வச்சுப்பேன். எனக்கு அது அது வந்து கலெக்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கண்ணாடி பொருள்லாம் வாங்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பார்த்தீங்கன்னா 350 நல்லா இருக்குது பார்க்குறதுக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ணாடி தான், எல்லாமே கிளாஸ் அந்த மாதிரி. அப்புறம் ஐஸ்கிரீம் பவுல்ஸு இந்த மாதிரி, சுகர் ஜார்ஸ் அது எல்லாமே நிறைய இருந்துச்சு, டம்ளர்ஸ் இந்த மாதிரிலாம் ரொம்ப எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஃபுல்லாக வாட்டர் ஜக், ஜூஸ் ஜக் அந்த மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் சுகர் பாட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருந்தது, நிறைய கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. சூப்பராக இருக்கு எல்லாமே. இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மாதிரி தான். இதில் வந்து எல்லாத்துலேயுமே 50% டிஸ்கவுண்ட் இருக்குது. பிரிண்டட் கிளாஸ் வேஸில் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, கிளாஸஸ் கொஞ்சம் பிரிண்ட் பண்ண மாதிரி அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 50% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் 140 டிஸ்கவுண்ட் இருக்கும். சில இதில் வந்து 20%லாம் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதுவெல்லாம் 150, கொஞ்சம் பெரிய கிளாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா 150, 140 அந்த மாதிரி இருக்குது. நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா திக்காக இருக்குது, செம வெயிட்டாக இருக்குது, தூக்கும் போதே ரொம்ப ரொம்ப வெயிட்டாக இருந்தது. இதெல்லாம் 110 நல்லாயிருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் இது நான் வித்தியாசமாக பார்த்த ஒரு சாய்பாபா சமைக்கிற மாதிரி இருக்கிறத நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை இந்த மாதிரி பாபா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பாபா பார்க்குறதுக்கு, சமைக்கிற மாதிரி இருக்கிறதுல வந்து எல்லாமே இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிவன் லிங்கம், லிங்கம் வந்து ஃபுல்லாக கிறிஸ்டல் கண்ணாடியில் இருக்க மாதிரி இருந்துச்சு, அதுவுமே அழகாக இருந்தது. சின்ன சைஸ்லேருந்து கொஞ்சம் பெருசு அது மாதிரிலாம் இருக்குது கண்ணாடியில். 130 இது, 130 இந்த லிங்கம் இருந்தது. இது பாருங்கள் செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிள்ளையார் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப மோஸ்ட்லி பிடிக்கும். அது வந்து கிறிஸ்டலில் அழகாக மிக்ஸ் கலரில் இருந்தமே நல்லா இருந்தது. புத்தா ரொம்ப அழகான ஒரு புத்தா, அது அழகாக இருந்துச்சு. என்ன பார்த்தீங்கன்னா பிள்ளையார் அந்த கை வந்து தம்ஸ்அப் மாதிரி கொடுத்துருக்கிறது. இது பார்த்துட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க, எனக்கும் ஜாலியாக இருக்கும். அது மாதிரி இப்போ அதே மாதிரி ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20% டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது இந்த புத்தா ஸ்டாச்சூஸ்க்கு எல்லாத்துக்கும். மேலே நான் சொன்ன மாதிரி இந்த கிருஷ்ணா, குட்டி கிருஷ்ணா அழகான ஒரு ஒயிட்டில், அதுக்கு லிப்ஸ்டிக் அண்ட் கோல்டன் கலர் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1010. யாருக்காவது இது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை நம்ம வீட்டுக்கே இந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் ரொம்பவே அழகாக இருக்கும். அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து டைனிங் டேபிளில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. சால்ட்
ஜாஸ் அந்த மாதிரி உப்பு ஜாடி பெப்பர் அது மாதிரிலாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மிளகா உப்பு ஊறுகாய் அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இதில் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இதெல்லாம் வந்து ஊறுகாய் ஜாடி தான் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்துட்டு அதில் போட்டு வைப்பாங்க, மிளகா உப்பு போட்டு வைப்பாங்க, ஸோ அதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கப்ஸ் அண்ட் ஸ்பூன்ஸ் அந்த மாதிரி இருக்குது, இதெல்லாம் செராமிக்கில் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எக்கச்சக்கமாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஆயில் ஒரு கேன் இது ஃபுல், அப்புறம் இந்த மாதிரி சில்வர் இது, அப்புறம் மாவு சலிப்போம்ல அது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 295 காஃபி மக்ஸ், கண்ணாடியில் வந்து வாட்டர் பாட்டில்ஸ், அப்புறம் ஆயில் போடுற கேன் அந்த மாதிரி கண்ணாடியில் இருந்தது. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி நிறைய ஆயில் டிஸ்பென்சர்ஸ் வாட்டர் பாட்டில்ஸ் இந்த மாதிரி நிறையவே கலெக்ஷன்ஸ் இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ க்ளோஸில் இது லிட்ஸ் வச்சு போடுற மாதிரி காஃபி மக்ஸு, இதெல்லாம் 150 இந்த மாதிரி யாருக்காவது ப்ரெசென்ட் பண்ணணும் இல்லை நீங்கள் எதாவது கொடுக்கணும் யாருக்காவது ஸ்பெஷலாக அப்படின்னு நினச்சிங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். குல்ஃபி மோல்டு அது எல்லாமே இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி பர்ஃப்யூம்ஸ்லாம் இருந்துச்சு, பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் இந்த பக்கம் நிறையவே இருந்தது, டப்பர்வேர்ஸ் அந்த மாதிரி நிறையா இருந்தது. ஸோ பாட்டில்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் அந்த ஃப்ளாஸ் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. வாட்டர் பாட்டில்ஸ் நிறைய, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹாட் பேக்ஸ் செட் செட்டாக இருந்துச்சு. இதுக்குமே நிறைய ஆஃபர்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி செட் வாட்டர் பாட்டில்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் இருந்தது, 20, 30, 40, 50 வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆஃபர் ப்ரைஸ் வந்து 59 எம்ஆர்பி வந்து 109, 59 இது ஒர்த்து தான். அழகாக இருந்தது, 3 ரேக் வச்சுட்டு தனித்தனியாக பார்ட்டிஷன் மாதிரி வச்சுட்டு நம்ம ரிமோட்ஸை இல்லை நம்ம மொபைலு பென்ஸ் அந்த மாதிரி ஸ்டேஷ்னரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு இதெல்லாம் 49 கொடுத்துருக்காங்க, இந்த ஜார்ஸ் மாதிரி இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் டின்னர் செட்ஸை நிறைய பேர் வந்துட்டு சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிசி உடைக்க வேறு ஏதாவது என்னென்ன டிப்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் சொன்ன மாதிரி நிறைய வந்துட்டு என்னென்ன அவாய்ட் பண்ணணும், என்ன சாப்பிடணும், அப்புறம் தைராய்டு பிசி ஓடிக்கெலாம் வந்துட்டு தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன், அது கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழைப்பூ இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரே எம்ஆர்பி வந்து 619 அண்ட் 450 நம்ம இங்கே ஆஃபரில் கொடுக்குறாங்க, 3 ட்ரேஸ் இருந்தது. ஸோ இது நல்ல டீல் தான், 169 வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, அதெல்லாம் இருந்தது. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாட் பேக்ஸ் எம்ஆர்பி வந்து 2223 அண்ட் இங்கே வந்து 1323, அதுவுமே உங்களுக்கு ஒரு அமௌண்ட் சேவ் ஆகுது அந்த மாதிரி இருந்தது. ஸோ நிறைய வாழைப்பூ அண்டு தயிர் சாதம் நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் தோல் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் நான் சாப்பிட்ருக்கேன், மாதுளப்பழம் தோல் அந்த மாதிரி. நிறைய வந்துட்டு மைதாஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நாளைக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்யூர் ஆகும். எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடியை ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்ல ரிசல்ட் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு நம்ம வீட்டுக்குள்ளாரையே ஆர்டிஃபிஷியலாக வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரிலாம் வைக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 110 க்யூட்டாக இருக்குது இது பார்க்குறதுக்கே. அப்புறம் வந்துட்டு ஸ்கின்லாம் வந்து நல்லா கண்டிப்பாக டேமேஜ் ஆகும், பிசி ஓடி இருக்கவங்களுக்கு ஹேரு ஸ்கின் எல்லாம் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப டேமேஜ் ஆகும். ஸோ அப்படி இருக்கும் போது என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு வந்துட்டு நிறைய தண்ணி ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கோங்க. ஸோ அதுலேருந்து அந்த டேமேஜ்லேருந்து மேக்ஸிமம் நம்மளை வந்துட்டு காப்பாற்றலாம் அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் 735 ரொம்ப அழகாக இருக்குது. அமேசான்லேயும் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்துருக்கேன் நான், பட் இதை விட கம்பேர் பண்ணும்போது அதுலேயும் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருந்துச்சு எனக்கு அமேசானில். இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அப்போது நீங்கள் வந்து இந்த ஸ்கின்னுக்கெலாம் வந்துட்டு நீங்கள் வந்து நிறைய ஏதாவது நான் சொன்ன மாதிரி இந்த பம்கின் இருக்கு இல்லையா, ஆரஞ்சு கலரில் ஒரு பூசணிக்காய் பரங்கிக்காய் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக தண்ணியில் போட்டு வேக வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக ஹனி மிக்ஸ் பண்ணிவிட்டு
ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அது ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா எடுத்து வச்சுட்டு அது ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டுருங்க. உங்களுக்கு வந்துட்டு நல்லா ஒரு நார்மலான வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துட்டுங்க. இந்த மாதிரி வீக்லி ட்வைஸ் இல்லைனா த்ரைஸ் பண்ணி பாருங்கள், உங்கள் ஸ்கின்னில் நல்ல ஒரு சேஞ்ச் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற விஷயம்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரி கூட அது எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டு, அதில் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். நீங்கள் எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், அப்போ தான் நம்ம கனெக்டடாக இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து நிச்சயமாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து 559 ஹாண்ட் பேக்ஸ்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ஆஃபரில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ட்ராவல் பேக்ஸு, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பேக்ஸ், அப்புறம் ஹேண்ட் பேக்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். அதோட கண்டினியூஷன்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் கமெண்ட்ஸ் எதுனா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, டேக் கேர்.